ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் எழுத போகிறோம். இடது பக்கத்தில் பொங்கல் திருவிழா என்னும் கட்டுரையை எழுதுக என்று எழுதிக்கிறேங்க. கட்டுரையின் 5 தேதி போட்டுக்கணும். அடுத்தது வலது பக்கமாக பொங்கல் திருவிழா என்று எழுதிட்டு கீழே குறிப்புச் சட்டகம் அப்படின்னு போட்டு முன்னுரை, போகி திருநாள், பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், முடிவுரை என்று அதனுடைய உட்தலைப்புகளை எழுதிக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புகளை பற்றியும் விரிவாக காணலாம். முன்னுரை: பழமைகளை பக்குவமாய் வழி அனுப்பி புது வரவுகளுக்கு வரவேற்பு அளித்திடும் வண்ண திருநாள்தான் பொங்கல். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்கும் உழைப்பாளிகளின் உன்னத திருநாளே பொங்கல். போகி திருநாள்: பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவென கால வகையினானே வீடும் நாடும் தூய்மைப்பட்டு சுற்றுச்சூழலை போற்றுகின்ற இனிய திருநாளே போகி. பொங்கல் திருநாள்: காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவள் அமைத்து என்று தொடங்கும் பெரும் பொங்கல் என்று அழைக்கப்படும் பொங்கல் திருநாளன்று பெரியவர்களும் சிறியவர்களும் காலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிவர். பொங்கல் நாயகனாம் கதிரவனுக்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் மற்றும் முக்கனியோடு இஞ்சி மஞ்சள் கரும்பு படைத்து வழிபடுவர். மாட்டு பொங்கல்: பாழை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். உழவுக்கு உறுதுணையான மாடுகளை நன்றி உணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாள். இந்நாளன்று மாடுகளை குளிப்பாட்டி வண்ணப்பொடிகளால் அழகுபடுத்தி கொம்புகளில் சலங்கை கட்டி பொங்கலிட்டு வணங்குவர். இம்மாட்டு பொங்கலை தொடர்ந்து ஏறு தழுவுதல் விழா நடைபெறும். ஏறு தழுவுதல் என்பது ஏறு வீரமுள்ள காலை தழுவி வெற்றி பெற்ற ஆடவரையே அக்கால பெண்கள் மணந்தனர். இவை எருது விரட்டும் திருவிழா. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, எருதுக்கட்டு எனவும் வழங்கப்பெறுகிறது. காணும் பொங்கல்: பொங்கலுக்கு 3 நாள் காணும் பொங்கல். இந்நாளில் பெரியவர்கள், உறவினர்கள், நண்பர்களை அவர்தம் இல்லம் சென்று வணங்கி அன்பொழுக உரையாடி மகிழ்தலே இத்திருநாளின் நோக்கமாகும். முடிவுரை: உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் திருநாள். இயற்கையை போற்றும் இனிய திருநாள். மனித குலத்தின் மாண்புகளுக்கு மங்களம் கூறும் பெருநாள் இந்த பொங்கல் திருநாள். மாணவர்களே, பொங்கல் திருநாள் கட்டுரை மிகவும் முக்கியமானது. படித்து எழுதி தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நோத தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியா இருங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.